Hi friends, this is Ungal Mustafa from Triple M Education. We will talk about a topic that is very important. That is, in the academic year, 10th to 12th public exam is one month to take place. That is, public exam is planned. So, in the topic, we will talk about this topic. Let's go to the video. Let's go. 10th வகுப்பு plus 2 பொது தேர்வு 2 மாதங்கள் தள்ளி வைக்க திட்டம் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம் சரி ஓகே ஸோ அதாவது பார்த்தீங்கன்னாக்காங்க இந்த 10th 11th 12th எல்லாமே பப்ளிக் எக்ஸாம் இல்லையா அதுவும் அதுலேயும் முக்கியமானது வந்து 10th 12th எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பப்ளிக் எக்ஸாம் இல்லையா ஏன்னா இது வந்து அவங்க நல்லா படித்தாதான் ஸோ மேற்கொண்டு ஹையர் ஸ்டடீஸ்லாம் போகிறாங்க இல்லையா அதாவது வந்து இன்ஜினியரிங் மருத்துவம் சட்டம் மீன்வளம் வேளாண்மை இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் நாங்கள் மேல் ஹையர் ஸ்டடீஸ்லாம் போகணும் அப்படின்னா 12th வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ப்ராப்பராக படிச்சிருக்கணும் இல்லையா ஸோ அப்போ தான் அவங்களுக்கு அங்கே ஈஸியாக இருக்கும் அதனால் இப்போ வந்து இந்த பப்ளிக் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னாக்காங்க இப்போது இன்னும் வந்து ஸ்கூலில் ஓப்பன் ஆகலை இல்லையா ஸோ அநேகமாக இந்த மந்த் ஒன்றும் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஸோ நவம்பரில் வந்து ஹையர் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ என்ன அப்படின்னா ஸோ எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மே மாதத்தில் பப்ளிக் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லையா ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்க்கும்போது மே அதாவது மார்ச்சில் தான் இல்லையா ஸோ எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னாக்கா மார்ச்சில் தான் வந்து பப்ளிக் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த விதத்தில் இந்த அகாடமிக் இயர் வந்து மார்ச்சில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா ஒரு சந்தேகம் தான் ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல்ஸ் வந்து இன்னும் ஓப்பனே பண்ணலை சரிங்களா ஸோ இந்த மந்த்து ஓப்பன் ஆகிறது வாய்ப்புகள் இல்லை ஸோ மேபி நவம்பரில் நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ ஸ்கூல் ஓப்பன் பண்ணாலும் இருக்கிற சிலபஸ் ஃபுல்லாகவும் அவங்க கவர் பண்ணணும் இதை தவிர பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லையா ஸோ மாடல் டெஸ்ட்டு மாடல் எக்ஸாம்ஸில் அவங்கள கண்டக்ட் பண்ணி அவங்கள வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண வைக்கணும் இல்லையா இதெல்லாமே வந்து மார்ச்சுக்குள்ளே நடக்குமா அப்படிங்கிறது பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மி தான் இல்லையா ஸோ இருக்கிற ஷார்ட் டைமுக்குள்ளவே இலோ சிலபஸும் நடத்தி அவங்களுக்கு வந்து திருப்பி திருப்பி வந்து மாடல் டெஸ்ட் எல்லாம் எக்ஸாம்ஸில் கண்டக்ட் பண்ணி பப்ளிக் எக்ஸாம் ரெடி ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் டைமிங் தேவைப்படும் அப்படின்னா மார்ச்சில் நடத்த முடியாது ஸோ அதனால் அவங்க வந்து மே எண்ட் அல்லது ஜூனில் நடத்தலாமா அப்படின்னு சொல்லி பள்ளி கல்வித்துறை வந்து யோசிச்சிட்ருக்காங்க ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு டீம் வந்து ஒரு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சரிங்களா நிபுணர் குழு ஒன்று அமைச்சு அதை ஆய்வு செய்கிற சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க வந்து டீம் வந்து இப்போ ஆய்வு பண்ணிகிட்ருக்காங்க அதாவது என்னென்னா ஒரு 2 மாதம் பப்ளிக் தள்ளிடலாமா பேசாமல் மார்ச்சில் நடத்த முடியாது இல்லையா இருக்கிறதெல்லாம் நடத்தி அவங்கள வந்து எக்ஸாம்லாம் வச்சு ரெடி பண்ணணும்னா மார்ச் முடியாது ஸோ மே எண்ட் இல்லைனா இப்போ சட்டமன்ற தேர்தல் வேறு வருது இல்லையா அதனால் மே எண்ட் அல்லது ஜூன் ஓப்பனிங்கில் வச்சுக்கலாமா அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ வந்து பப்ளிக் எக்ஸாம் இங்கே தள்ளி வச்சுக்கலாம் பட் ஆனால் என்டிஏ வந்து சில என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா அதாவது இப்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த 12th முடித்தவங்க நீட் ஜேஇ நாட்டா கியூசெட் அப்படின்னு நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுகிறாங்க இல்லையா ஸோ இந்த எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது மத்திய அரசுடைய தேசிய தேர்வு முகமை இவங்க தான் நடத்துகிறது அதாவது என்டிஏன்னு சொல்லுவாங்க நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இவங்க தான் வந்து இந்த எக்ஸாம் நீட் ஜேஏ நாட்டா கியூசெட் எல்லாமே இந்த இதெல்லாமே அந்த ஏஜென்சி தான் நடத்திட்டு இருக்காங்க ஸோ இவங்க வந்து இந்த அகாடமிக்கருடைய எக்ஸாம்ஸ் எப்போ வைப்பாங்கங்கிறது தெரியல இல்லையா ஸோ இவங்க வந்து ஒருவேளை தள்ளி போச்சுன்னா நம்மளுடைய போர்டு வந்து தள்ளி வச்சுக்கலாம் ஈஸியாக பட் அதனால தான் அவங்கக்கிட்ட ஆலோசனை பண்ணுறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை ஏன்னா நம்மளுடைய ஸ்டேட் போர்டு எக்ஸாம் அதாவது பப்ளிக் எக்ஸாம் இருக்கு இல்லையா ஸோ இந்த எக்ஸாம் வந்து நம்ம தள்ளி வைக்கலாம் பட் ஆனால் என்டிஏ என்ன முடிவு பண்ணியிருக்காங்க தெரியலையா ஏன்னா என்டிஏ வந்து இந்த நேஷனல் லெவலில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க இவங்க வந்து இன்டர் அகாடமிக் இயர் எல்லா ஸ்டேட்டும் வந்து லேட்டாக பண்ணுறதுனால மேபி அவங்களும் லேட்டாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்களா என்னன்னு தெரியாது ஸோ அதனால தான் அவங்கக்கிட்ட வந்து ஆலோசிக்க போகிறாங்களாம் சரிங்களா ஸோ அவங்க வந்து ஒருவேளை என்டிஏ வந்து எல்லா ஸ்டேட்லையும் இந்தியா லெவலில் இருக்கிற ஏன்னா எங்கள் இந்தியா லெவலில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க எல்லா ஸ்டேட்டும் இந்த அகாடமிக்
இயர் எல்லாமே லேட்டாக தான் ஆரம்பிப்பாங்க அப்படின்னா, ஸோ இந்த என்டிஏ நடத்த வேண்டிய எல்லா எக்ஸாமையும் மேபி தள்ளி போச்சுன்னா இங்கே நம்மளுடைய ஸ்டேட் போர்டு எக்ஸாம்ஸ் அதாவது பப்ளிக் எக்ஸாமும் ஈஸியாக தள்ளி வச்சிடலாம். பட் எனிவே பள்ளி கல்வித்துறை அவங்ககிட்ட ஆலோசனை பெறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்களாம். ஸோ இந்த விஷயம் தான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணச்சாலே. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ பப்ளிக் எக்ஸாம் வந்து எந்த மந்த் வச்சா நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், டேக் கேர்.